இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட்டல் டர்போ அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தோம். இது கூட சேர்ந்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட்டல் அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸோட நோட்டலில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோல ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் உள்ள அமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் டச் சாம்பிளிங் அடிப்போம் 180 Hz வரையும் வருது. இது போக 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக 60 Hz தான் கொடுக்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 90 Hz கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் என்ன தான் ரிஃப்ரெஷ் ரேட் குறைச்சிருந்தாலும் ப்ரைசிங் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைசிங் என்ன அப்படிங்கிறது கடைசி சொல்கிறேன். அதுவே பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரலாம். இந்த ஃபோனில் மீடியட்டை கூட ஹிலி G88 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு ARM மாலி G52 2EMC2 அப்படிங்கிற GPU வருது. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் செட்டிங் சரியும் விளாடலாம். மற்றபடி ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரெண்டு டிஃபரெண்டான கன்ஃபிகரேஷன் வருது. 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB ரேம் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கன்ஃபிகரேஷன் தராங்க. ரேம் வருஷன் LPDDR4X ரேம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் EMMC 5.1 வருது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 512GB ரேம் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இது டெடிக்கேட் சிம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட ஒய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆண்ட்ராய்ட் 11 ஒய்ஸில் XOS 10.6 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 MP ரியர் ஃபேசிங் கேமரா F1.6 அப்பல்ஸில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட ரெண்டாவது கேமரா 2 MP டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. மூணாவதாக ஒரு AI லென்ஸ் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. அதே ஃபோனோட செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனில் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. 3.5 ஆடி ஜாக் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரி சப்போர்ட்டும் தராங்க. இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது. 4G VoLTE சப்போர்ட் தான் வருது. அதே பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 33W ஃபாஸ்டிங் சப்போர்ட் வருது. ஸோ 33W வச்சு கொடுத்த காரணத்தினால ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறக்காக யூஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. அடுத்ததாக கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸோட அந்த நோட்டல் வந்து ஜுவல் ப்ளூ, ஃபோர்ஸ் பிளாக், சன்செட் கோல்டு அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட விலை 11999, 6GB ரேம் 120GB ஸ்டோரேஜோட விலை 12999 அப்படிங்கிற விலையில் வந்து ஆன்லைன் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராக இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம். காரணம் இப்போ இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரைசிங் ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. குறிப்பாக அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பேக் சைடில் 50 MP ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி பல விதமான பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை இதோட அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் எது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் நோட்டல் டர்போ அப்படிங்கிற இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிக்காங்க. அந்த ஃபோனை பற்றின ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக்கிந்தமுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சேர்க்கு வரை நன்றி வணக்கம்.